பிஎம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில புது புது விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நான் இப்ப பார்க்கும்போது யூனிக்கா எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்ல ஐஸ்வர்யா அவங்களை நான் மீட் பண்ணினேன். ஸோ ஐஸ்வர்யா வந்துட்டு சூப்பரா சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ அவங்க கிட்ட பேசும்போதே உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப நம்ம பேச போறோம் சொல்லிட்டு. ஹாய் ஐஸ்வர், ஹலோ, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? குட். ஸோ உங்ககிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக போனது. ஸோ அதில் வந்துட்டு முக்கியமாக நீங்கள் கொலு பொம்மை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆமாம், சில வீடியோவும் காமிச்சிருந்தீங்க, பார்க்கும்போதே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எஸ்பெஷலி வந்துட்டு ராமர் அந்த சிலையை நீங்கள் காமிச்சிருந்தீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொலு வைக்கிறாங்கல்ல, அதை பற்றி சொல்லுங்களேன் காமனாக. ஸோ மேலோட்டமாக சொல்லணும்னா வந்து நவராத்திரிக்கு கொலு வைப்பாங்க. சவுத் இந்தியன் ட்ரெடிஷன் இது வந்து. தமிழ்நாட்டில் வந்து நவராத்திரிக்கு வந்து 9 நாள் வைப்பாங்க, நவராத்திரி கொலுன்னு சொல்லிட்டு. கர்நாடகாவில் வந்து கொம்பே ஹப்பான்னு சொல்லுவாங்க. இது தெலுங்குக்காரர்களும் வைப்பாங்க, பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த சங்கராந்தி டயத்தில் வைப்பாங்க அவங்க பிரபலமாக. ஸோ நவராத்திரிக்கு கொலு வைக்கிறது தமிழ்நாட்டில் இன்னும் ரொம்பவே பிரபலம் கம்பேர் டு அதர் சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸ். ஸோ 9 நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சாமி சிலைகள் வந்து படியில் அடுக்குவாங்க. ஜென்ரலி ட்ரெடிஷ்னலி ஒரிஜினலி படி கொலுன்னு வைப்பாங்க. ஆட் நம்பர்ஸில் 3, 5, 9, 18 டே போகலாம், எவ்வளோ எவ்வளோ கலெக்ஷன் உங்கள்கிட்ட இருக்கோ அதை பொறுத்து. ஓகே. ஸோ 9 டேஸ்க்கு வச்சு சாமி வழிபாடுபட்டு அந்த மாதிரி அதை நடக்கும். அது ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் ஃபெஸ்டிவல். ஓகே. எல்லாரும் ஒருத்தர் வீட்டுக்கு வருவாங்க கொலு பார்க்கறதுக்கு, என்ன கலெக்ஷன் இருக்கு, என்ன புதுசாக இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆடட் பர்க் வந்து சுண்டல். 9 நாளும் வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் ஒரு நாள் இந்த சுண்டல் அந்த சுண்டல்னு அந்த பிரசாதமா அதை பண்ணுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. கொலு பார்க்கும்போது அதில் பிடிச்ச பொம்மை ஒன்று சொல்லாமல் எடுத்து கூட போயிடுவாங்கல்ல? இல்லை, அந்த மாதிரி முடியாது. ஒன்ஸ் அதை செட் பண்ணி ஆச்சு ஃபர்ஸ்ட் டேனா 9th டே வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் அதை என்ன திரும்பி அதை பேக் பண்ணி நீட்டா உள்ள வச்சிருவாங்க. அடுத்த வருஷம் எடுத்து திருப்பி அதை அடுக்குவாங்க. ஸோ அது ஒரு தடவை இந்த மகாராஷ்டிரியன்ஸ்லாம் வந்து பிள்ளையார் வைக்கிற மாதிரி அவங்க விசர்ஜன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கிடையாது. விசர்ஜன்னா அவங்க வந்து இதை தண்ணியில போட்டு இது பண்ணிட்டு அடுத்த வருஷம் புது பிள்ளையார் வாங்குவாங்க, அந்த மாதிரி கிடையாது. ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி அந்த பொம்மையை வந்து 9 நாள் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு ப்ரொசீஜரில் வந்து நீட்டாக எடுத்து வச்சு பேக்கிங் பண்ணி திரும்பி உள்ள எடுத்து வச்சுட்டு அப்புறம் திரும்பி அடுத்த நவராத்திரிக்கு அட்லீஸ்ட் 1 இயர் ஒரு பொம்மை ஆட் பண்ணுவாங்க. ஒரு ஒரு செட்டோ இல்லை ஒரு பொம்மையோ எவ்ரி இயர் ஒரு புது பொம்மை அடிஷன் இருக்கும். ஸோ அப்படிதான் அந்த கலெக்ஷன் வந்து பெருசாகிண்டே போகும். ஓகே, அப்போ ஒவ்வொரு வருஷம் புதுசு புதுசாக வாங்கிட்டே தான் இருப்பாங்க. ஆமாம், பை ட்ரெடிஷன் அட்லீஸ்ட் ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு பொம்மையாவது புதுசாக வாங்கணுங்கிறது ஒரு ஐதீகம். முன்னாடி அந்த கொலு பொம்மை பார்க்கும்போது எந்த மாதிரி அந்த ப்ராடக்ட் வந்து எதில் உருவாக்கியிருப்பாங்க? இப்போ வந்து நிறைய மாடர்ன் வந்தாச்சு இல்லையா? ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு ஐஷு? ஸோ இனிஷியலாக வந்து கொலு பொம்மை வந்து மண் பொம்மை தான். ஓகே. ஸோ அதுதான் ட்ரெடிஷ்னல், மோஸ்ட் ட்ரெடிஷ்னல் மண் பொம்மை. பட் அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா கிளே டால்ஸ்ல ஒரு டைப் ஆஃப் இஷ்யூ என்னன்னா, ஒன் அது ரொம்ப ஹெவி, டிரான்ஸ்போர்டேஷன் அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ அஸ் அ கம்யூனிட்டி ஆஃப் தமிழியன்ஸ் நம்ம ஒன்லி தமிழ்நாட்டில் ரெஸ்ட்ரிக்டடா இல்ல, ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஆல் ஓவர் த கண்ட்ரி இருக்கும். பட் கொலு பொம்மை உற்பத்தி ஆகுது ஒன்லி தமிழ்நாட்டில் தான். ஸோ அது அங்கேயே எடுத்துட்டு போய் வைக்கிறதுங்கிறது வந்து ஒன்று டிரான்ஸ்போர்டேஷன்ல ஹெவி, ஈஸி மண் பொம்மைங்கிறதுனால ஈஸியாக கிராக் ஆகும், ஈஸியாக உடையும். அண்ட் உடையிற பொம்மை எஸ்பெஷலி சாமி சிலை உடையிறதுனா வந்து யாருக்குமே மனசாகாது. ஸோ அது அது ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ரஷ்டில் வந்திருக்கிறது வந்து பேப்பர் மிஷே பொம்மை, இந்த காகித கூழ் வச்சு பண்ணுற பொம்மை. ஓகே. அது ஒரு வகையான பொம்மை. அதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா லைட் வெயிட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா பேப்பர் வச்சு பண்ணுறது. செகண்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக கிராக் ஆகாது, அவ்வளோ ஈஸியாக உடையாது. தேர்ட் வந்து இப்போ இன்னும் ரீசெண்டாக வந்திருக்கிறது வந்து ஃபைபர் பேஸ்டு டால்ஸ். அதில் ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா வந்து அந்த மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்பவே ஈஸி. ஓகே. ஈர துணியால் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். சில பேர் வந்து அதை வந்து தன்னோட இதுலேயே வைப்பாங்க, தன்னோட சாமி வைக்கிற இடத்துலயே வைப்பாங்க, கொலுக்குன்னு வைக்காம அபிஷேகத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் அந்த பொம்மைகளை. அவ்வளோ ஈஸியாக உடையாது கம்பேர் டு மண் பொம்மை பேப்பர் மிஷே. ஃபைபர் இன்னுமே வந்து கம்மியாக உடையிற சான்சஸ் இருக்குது, கிராக் ஆகிற சான்சஸ் இருக்குது, டியூரபிலிட்டி ஜாஸ்தி, அவ்வளோ சீக்கிரமாக வந்து பெயிண்ட் ஃபேட் ஆகாது, இந்த மாதிரி நிறையா ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ மோஸ்ட்லி இன்னி தேதிக்கு கொலுக்கு ஃபைபர் வந்து சூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க? ஆ, மோஸ்ட்லி இப்போதைக்கு வந்து கிளே
பேப்பர் மஷே, தட் இஸ் மண் பொம்மை, காகித கூழ் பொம்மை, அப்புறம் ஃபைபரும் இப்போ ஒன் ஆஃப் த இதுவா ஆட் ஆன் ஆயிருக்கு ரீசெண்ட் பாஸ்ட்ல. ஓகே, ஸோ இதுல இன்னொரு க்வெஸ்சன் என்ன வருது அப்படின்னா, இப்ப நீங்க சில பார்த்தோம் நம்ம பெரிய பெரிய சிலைகளும் காமிச்சிருந்தீங்க நீங்க, அதுக்கப்புறம் வீடியோல சில விஷயங்களை பார்த்தோம், ரொம்ப தத்ரூபமா இருக்கு அந்த பொம்மைகள் எல்லாமே பார்க்கும் போது, சிலைகள் சொல்லலாம், ரொம்ப அழகா இருக்கு. எப்படி இதெல்லாம் அவ்வளோ பாசிபிள், இப்போ யார் இது மாதிரி உற்பத்தி பண்ணுறாங்க, நீங்கள் இது எப்படி வந்துட்டு மக்கள் கொண்டு போகிறீங்க? ஸோ நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக காமிச்ச பொம்மைக்கு பின்னாடி இருக்கிற ஆர்டிஸ்ட் பேர் வந்து கணேஷ் ஐயர் அப்படின்னு. அவர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40-45 இயர்ஸாக இதை பண்ணிட்டுருக்காரு. அத்தனை வருஷமா எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட், கையால் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் எப்போ எந்த பொம்மையாக இருந்தாலும், ரொம்ப நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த கொலு பொம்மை உற்பத்தி பண்றதுங்கிறது நம்ம நாட்டில் இன்னைக்கு வந்து ஒரு டையிங் ஆர்ட். ஏன்னா இப்போ நிறைய நியூவர் ஜென்ரேஷன்ஸ், இப்போ நிறைய இப்போ நான் பேசுற வரை வந்து அவர் ஆல்மோஸ்ட் பிளஸ் 70 இயர்ஸ் பிளஸ், பட் அவர் இது மாதிரி இருக்கார். நிறைய ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி 60 இயர்ஸ் பிளஸ், 70 இயர்ஸ் பிளஸ் இருக்காங்க, வெரி டேலண்டட். பட் அந்த தத்ரூபம் குவாலிட்டி நீங்க சொன்னீங்களே அவ்வளோ அழகா இருக்கு அதுன்னு, அந்த கலை வந்து இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆனாதாங்கிறது இல்லாது, செப்பரேட் டாபிக். பட் இருந்தாலும் இவர் வந்து ஆல்மோஸ்ட் 40+ இயர்ஸாக பண்ணிட்டு இருக்காரு. கையால் ஃபஸ்ட்டு அந்த என்டையர் இதை டிசைன் பண்ணி அதை உருவாக்கி, அதுக்கப்புறம் அதை வந்து மோல்டு போட்டு தான் வந்து எல்லாருமே பொம்மை செய்வாங்க. அதே மாதிரி இவரும் ஸோ உங்களுக்கு அவ்வளோ பொம்மை தத்ரூபமாக இருக்கு பார்க்கறதுக்குன்னு சொல்றீங்கன்னா, அது அவரோட கலை, அவரோட ஆர்டிஸ்டிக் பிளெஸிங். அவரோட மக்களோட பார்க்கும்போது ஜென்ரலாக ஏதோ இருக்கு அப்படின்னு வைக்கிறதெல்லாம் காட்டிலும் ரொம்ப அழகான ஒரு பொம்மை வைக்கணும் தான் நினைப்பாங்க இல்லையா? ஸோ கிரேட், நீங்க அவரை பத்தி சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ரியலி கிரேட். அதுல இப்ப நீங்க எத்தனை பொம்மைகள் காமிச்சாலும் கூட, இப்ப ரீசெண்டா நீங்க காமிச்சது வந்து எனக்கு ராமருடைய சிலை ரொம்ப அழகாக இருந்தது. இது எப்படி எடுத்துக்கிறது ஆக்சுவலா? ஏன்னா இப்போ வந்து பார்க்கும்போது ராமர் கோவில் கூட திறந்துருக்குறாங்க, நிறைய மக்கள் வந்து அங்கே போய் பார்க்குறாங்க, ராமரை பத்தின பேச்சுக்களும் அதிகமா இருக்கு. நீங்களும் வந்து ராமருடைய சிலையை காமிக்கிறீங்க, என்ன இந்த வருஷம் ஏன் அந்த மாதிரி தோணுது? ஏன்னா எவ்ரி இயர் வந்து ஏதாவது யூஸ்வலி வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒரு ட்ரெடிஷன் இருக்கு தட் எவ்ரி இயர் ஒரு ஒரு பொம்மை ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ எவ்ரி இயர் நம்ம ஒரு புது பொம்மை, ஓகே இந்த வருஷம் நம்ம என்ன கலெக்ஷன்ல வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, அந்த வருஷம் நம்மளோட கம்யூனிட்டி லைக் அந்த ரிலீஜியஸ் கம்யூனிட்டி சார்ந்த ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு நான் ராமர் பொம்மை ஏங்கிறதுக்கு வரத்துக்கு முன்னாடி சில வருஷம் முன்னாடி அத்தி விரதர் வந்து அப்பதான் வந்து, எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போ அந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா அத்தி விரதர் கொலு பொம்மையோட சேல்ஸ் வாஸ் பீக். ஏன்னா அந்த வருஷம் அதுதான் கொண்டாடினாங்க, ஏன்னா அது அவ்வளோ வருஷம் கழிச்சுட்டு நடந்ததுன்னு. அது என்ன இருந்தாலும் வந்து ஒரு பீரியட் ஆஃப்டர் பீரியட், இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம சாமி வெளியில வருவார், நம்ம வந்து அதை கும்பிடுவோம் அப்புறம் திரும்பி. பட் ஸ்பெஷல் திங் தான். ஆமா, அப்படி பார்க்கும் போது இது நம்ம ராம் ஜென்மபூமியோட பிராண் பிரதிஷ்டாங்கிறது எவ்வளோ வருஷமா நம்ம கம்யூனிட்டி வெயிட் பண்ணி ஆர்வமா பார்த்த ஒரு விஷயம். ஸோ அது இந்த வருஷம் வந்து ராம் ஜென்மபூமி ஒரு ராம்லலாங்கிறது வந்து இட் இஸ் அ வெரி, இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு தமிழ்நாடு சென்ட்ரிக் விஷயமா இல்லாமல் இட் இஸ் நம்மளோட ஃபுல் சனாதன கம்யூனிட்டிக்கே வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம் அது. ஸோ அதனால அட் பிளஸ் நம்மளோட இந்த ஃபெஸ்டிவல் கோயின்சைட் ஆகிறதுனால இந்த வருஷம் நம்ம வந்து எந்த கலெக்ஷனை வீட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னா, மேக்சிமமாக எங்களுக்கு வந்த என்கொயரிஸாக இருக்கட்டும், இல்லை நாங்கள் பார்த்த ஒரு இதுவாக இருக்கட்டும், எல்லாமே ரிவால்வ்ஸ் அரவுண்ட் ராமாயணம், ராமர், ராம்லல்லா, எவ்ரி திங் இஸ் அந்த சென்ட்ரிக் தான். அதனால ஹீ டிசைடட் தட் ஓகே நம்ம வந்து நம்ம ராம்லல்லாவை வந்து எல்லார் வீட்டுக்கும் கொடுக்கறதுக்கு நம்ம ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த சிலையை உருவாக்கி போட்டிருக்கோம். கிரேட்டுங்க ஆக்சுவலி. ஸோ இப்போ என்கொயரிஸ் எல்லாம் ராமர் பற்றி தான் கேட்குறாங்கன்னு சொல்ல வரீங்க. இப்போ கொலு அப்படி எடுத்துக்கும் போது ஒரு குறிப்பிட்ட பர்சன் தான் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, தமிழ்நாடு மட்டும் வைக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, உலகம் முழுக்க நம்ம மக்களும் இருக்காங்க. உங்களுக்கு எங்கிருந்தெல்லாம் வருது? இப்போ தமிழ் மக்கள் மட்டும் கேட்குறாங்களா, எங்கிருந்தெல்லாம் கேட்குறாங்க? ஸோ இது ஃபைபர் ஐடலாக இருக்கிறதுனா, இந்த ராமர் ஐடல் ஸ்பெசிஃபிக்காக வந்து நாங்கள் ஃபைபரில் போட்டிருக்கோம் ஒட்டுமே. ஏன்னா வந்து தமிழ் கம்யூனிட்டி கேட்குறாங்க, எஸ். பட் தமிழ் கம்யூனிட்டி வந்து ஓன்லி தமிழ்நாட்டில் இல்லை, இல்லை ஓன்லி இந்தியாவில் இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்டு யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்குமே வந்து அது ஒரு, ஓ எனக்கு ஒரு அழகான ராம்லல்லா பொம்மை கிடைச்சா நான் டெஃபினட்டாக பார்க்குவேன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. இது ஷிப்பிங் பண்ணுறதுக்கு ஈஸி,
அதனால நாங்க ஃபைபரா ஒரு மெட்டீரியலா சூஸ் பண்ணுவோம். ஒண்ணு இப்ப நீங்க வெளிநாடு பண்றீங்க அப்போ எஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் நவ் வி ஆர் ரெடி டு சென்ட் இட் அவுட். ஏன்னா எங்களோட ஒன்லி இது வந்து என்னன்னா இட் இஸ் வெரி சென்டிமெண்டல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ எங்களால யார் கேட்டாலும் வந்து இல்லை 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 இப்போ இந்த வருஷம் இல்லை நாங்கள் பண்ணல அடுத்த வருஷம் பண்ணோம் அந்த மாதிரி எதுவும் சொல்லாமல் திஸ் இயர் வி வாண்ட் டு மேக் இட் த ராம்லலா இயர். நாட் ஜஸ்ட் கோலு பட் நீங்கள் ஐடியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து நம்ம வீட்டில் நிறையா சாமி செலை ஷோ பீசஸ்லையோ இல்லை எதுலேயோ வச்சுருக்கலாம். ஸோ நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு சிலையை உருவாக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் நம்மளும் இந்த ராம்லலாவை பண்ணி நம்மளோட எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் கொடுக்கலாங்கிறத யோசிச்ச போதே வந்து அது ஒரு கொலுவில் வைக்கிற ஒரு விஷயமா மட்டும் பார்க்காம நம்ம எல்லார் வீட்லேயும் ஒரு குட்டி ராம்லலா இருந்தா எப்படி இருக்குங்கிறத பார்த்து தான் அந்த விஷயத்தை வச்சுதான் நாங்கள் வந்து கிரியேட்டே பண்ணோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து மற்ற கொலு பொம்மையை கொடுக்குறத விட இப்போ வந்து ராமரது கொடுக்கும் போது உங்களுக்கு மனசில் ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் சொல்கிறீங்க இல்லையா? டெஃபினட்டாக இந்த வருஷம் திஸ் இயர் ராம்லலாஸ் இயர். ஓ ஸோ இப்போ இந்த மாதிரி இப்போ நான் பார்த்தேன் இந்த பொம்மை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த மந்த்து மே மந்த் இல்லையா, இதை தாண்டி கோலு வைக்கும்போது அக்டோபர் நவம்பர் அந்த பீரியடில் தான் இப்போ நிறைய இவ்வளோ ஆலோசனை வரும்போது எப்படி நீங்கள் அந்த டைமில் டக்குன்னு பண்ண முடியுமா இல்லை இப்போ தெரிஞ்ச ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சுடுவீங்களா? ஸோ இப்போலேருந்து நாங்கள் லான்ச் பண்ணியாச்சு. லான்ச் பண்ணிட்டீங்களா? லான்ச் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா வந்து நாங்கள் ப்ரீ ஆர்டர் பேசிஸில் ஆர்டர் எடுக்கலான் இருக்கோம். ஸோ ப்ரீ ஆர்டர் எடுத்துட்டு எப்போ புக்கிங் பண்ணுறாங்களோ. ஸோ இந்த வருஷம் நவராத்திரி வந்து அக்டோபர் 3 ஆரம்பிக்கிறது ஸ்டார்ட் ஆகுது அன்னிலேருந்து. ஸோ புக் பண்ணுறவா எல்லாருக்குமே இப்போ புக் பண்ணுறவா எல்லாருக்குமே செப்டம்பருக்குள்ள டெலிவரி கொடுத்துடணுங்கிறது வந்து எங்கள் டார்கெட்டு. ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும், இட் இஸ் கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட் இருக்கு. வெளியில அது எக்ஸாக்டா வந்திருக்கான்னு பார்த்துட்டு அதை பெயிண்ட் ஃபுல்லி ஹேண்ட் பெயிண்டட் தான். ஸோ அதை ஃபுல்லா ப்ராப்பரா பெயிண்ட் பண்ணி அந்த பெயிண்ட் நல்லா ட்ரை ஆயிட்டு அதுக்கு என்ன கோட்டிங் எல்லாம் கொடுக்கணுமோ எல்லாம் பண்ணி அந்த என்டையர் ப்ராசஸ் முடியறதுக்கு இட்ஸ் டைம் டேக்கிங். ஸோ நம்ம இந்த பொம்மை மட்டுமே இல்லை, நம்ம மார்க்கெட்ல வாங்குற ஒரு ஒரு கொலு பொம்மையும் தே ஆர் ஹேண்ட்மேட். ஸோ அந்த கை வண்ணம் இல்லை அந்த ஹேண்டிகிராஃப்டாக இருக்கிறதுனால ஹேண்டிகிராஃப்ட் என்றைக்குமே மிஷின் மேக்கை விட ஹேண்டிகிராஃப்ட் டேக்ஸ் டைம். ஸோ அதனால இதுக்குமே அந்த ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்குது, பட் இட் இஸ் வர்த் த வெயிட்னு சொல்லலாம். ஓ ஓகேங்க, கிளியர். நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கு பார்க்கக்கூடிய மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போ இவ்வளோ அழகாக சொல்லும் போதே பார்க்கும் போதே வந்துட்டு நமக்கும் தோணும் இல்லை வேணும்னு சொல்லிட்டு. இப்போ சப்போஸ் உங்களை கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா டீடைல்ஸ் தர முடியுங்களா? நான் ஒரு பர்டிகுலர் கான்டாக்ட் நம்பர் தரேன், அதில் கால் பண்ணுங்க. என்ன ட்ரான்சாக்ஷன் எப்படி பண்ணலாம், என்ன எப்போ ஷிப்பிங் ஆகும், என்ன ஆகும், எல்லா டீட்டெயில்ஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நாங்கள். ஸோ வில் ஷேர் அ கான்டாக்ட் நம்பர், எனி ஒன் ஹூஸ் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் டூ கான்டாக்ட். ஓகே ஃபைன், தேங்க்யூங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் சூப்பர்பாக கொலு பற்றியும் சொல்லியிருந்தீங்க, கொலு பொம்மையை பற்றி சொல்லியிருந்தீங்க, அந்த மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் இப்போ ஃபைபரில் வந்து ஈஸியாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தத்ரூபமாக இருக்குது உண்மையிலேயே, ரொம்ப ஒரு அழகாக இருக்குது பார்க்கும்போதே. ஸோ இப்போ நானுமே உங்ககிட்ட ஒன்று வாங்கியிருக்கேன், பெப்சி எப்படி ஓகே டைட் சொல்லிட்டு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஆல் தேங்க்ஸ் டு தி ஆர்டிஸ்ட், ஆல் தேங்க்ஸ் டு ராம்லலா. விதவிதமான கொலு பொம்மைகளுக்கு கான்டாக்ட் 7977026848. வணக்கம் டிஎம் வியூவர்ஸ், உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம். நன்றி.